ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கடைசியில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோம்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இந்த பச்சையாகவும் இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கிறத எடுத்துருங்க. ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சீரக மிளகு எடுத்து வச்சுருக்கேன். கீரையை நல்லா பாருங்கள், நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா காட்டில் இருந்ததுனால மண்ணாக இருக்கும். நாலு தடவை வாஷ் பண்ணிங்கன்னா சுத்தமாகும். இது வந்து மருந்து கிடையாது, உரம் கிடையாது, இயற்கையாக வந்த கீரை. எங்கள் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கறிக்குழம்பு கூட தோற்று போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கீரை நல்லா பார்த்துக்குங்க. இந்த கீரை வந்து கிடைக்கிறது கஷ்டம், இது கிடச்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், சூடு தணிக்கு இயற்கையான எந்த நோய் வந்தாலும் இதை தடுக்கும். இப்போ இருக்க பிரச்சனை, இந்த கொரோனா பிரச்சனையெல்லாம் இதை தடுத்துருங்க. இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு டைம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டு சும்மா ரெண்டு மிளகாய் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கீரைக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வாங்க, இப்படி கீரை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, கேஸ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சாச்சு. இந்த மண் சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீரையை போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மண் சட்டியில் செய்யுங்க. மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, எங்கள் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி போட்டுக்குங்க. இந்த வாசமே சூப்பராக இருக்கும். அடுத்த வீட்டுக்கு கூட வாடடிக்கும் இந்த வாசம், மண் சட்டி வாசம். தக்காளி போட்டாச்சு. அடுத்து வெங்காயம். வெங்காயம் போட்டாச்சு. அடுத்தது பூண்டு. அடுத்தது சீரகம். சீரகம் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஒரு ஸ்பூன் பண்ணிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போட்டுறாதீங்க, மிளகாய் போட்டு தாளிக்கணும். அரிசியை கழுவின தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கழுவின தண்ணியை ஊற்றிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. கிடைஞ்சதுக்கப்புறம் உப்பு எப்படி போகுதுங்கிறத பார்த்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எல்லாமே போட்டாச்சு. பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், பருப்பு தேவையில்லைன்னா கீரை அதிகமாக இருந்தால் பருப்பு போட தேவையில்லை. நான் வெறும் கீரையாக நீங்கள் கிடைஞ்சி சாப்பிட்டீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு குறையும், ஆனால் குழம்பு அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டு குறையும். கீரை அதிகமாக இருக்கிறனால நாங்கள் வந்து பருப்பு போடாமே செய்கிறோம். இதை வந்து நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ரெண்டு விசில் விட்டால் போதும். நீங்கள் இப்படியே மண் சட்டிலே வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் வெந்தால் போதும். நல்லா வெந்து மை மாதிரி வெந்துக்கும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு மிளகாய் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் கிடஞ்சி நீங்கள் சாப்பிடுங்க. பத்து நிமிஷம் வேகட்டும், நல்லா மூடி வைக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கீரை மையாக வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன வடை சட்டி எடுத்துக்கோங்க. சின்ன வடை சட்டி எடுத்து நல்லா காஞ்சோனியும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. பாருங்கள், கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து கொஞ்சம் நேரம் தாளி போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும். அப்போ தான் நல்ல வாசனை வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டினா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், தாளித்து இதில் போட்டேன். நல்லா கொட்டிட்டு நல்லா திண்டி விடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா மத்தில் வச்சு நல்லா கடைங்க. நல்லா கடைஞ்சோன்னே
இறக்கி வச்சு பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு. தொமுட்டி கீரை கடைசல் அது வந்து இந்த சீசனுக்கு மழை சீசனுக்கு மட்டும்தான் இந்த கீரை கிடைக்கும். இதுக்கு பேர் தொமுட்டி கீரை. கடைஞ்சாச்சு, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. பாருங்கள் நல்லா மையாக கடைஞ்சாச்சு. மையாக கடைஞ்சால் தான் தலை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் அம்மா சம்மா எப்படி கடைசல் செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க சாப்பிட போகலாம். தேங்க்யூ.